Hi friends, welcome to K2V YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மேகி கீமா. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பொரிஞ்சதும் ஒரு பொடியாக நறுக்கின ஆனியன் சேர்த்திக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆனதும் ஹாஃப் தக்காளி போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கி. தக்காளி நல்லா வறுபட்டதும் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டதும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி, தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் மேகி மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ 2 பிட் மேகி ஆட் பண்ணி அதோடவே 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கிளறி எடுத்தால் நம்ம மேகி கீமா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.